நீங்கள்லாம் இப்போது அகம்புறம் எல்லாம் ஓரளவுக்கு புரிஞ்சிக்கிட்டீங்க. இப்போ நான் கேட்குறேன், ஒரு சூழ்நிலையில் எனக்கு ஒரு எது தாட்டு எது திங்கிங்கு எதுவுமே தெரியாத மாதிரி நான் ஒரு மாதிரி ஸ்ட்ரக் ஆகி போயிருக்கிறேன். இதில் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நமக்கு ஏற்படுதுன்னு வச்சுக்குவோம். இப்போ நம்ம இதில் எது ஆகும் எது புறம்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? ஸ்ட்ரக் ஆகிட்டோம் வச்சுக்குவோம், அந்தளவுக்கு ஒரு 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 பேடான சுச்சுவேஷன் நம்ம சந்திச்சிட்டோம், என்ன பண்ணுறது? என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு பேப்பர் எடுத்து நம்மக்கிட்ட இப்போ எங்கே எப்படி இருக்குதோ அதை அப்படியே எழுதலாமா எழுத முடியாதா? வரிசையாக எழுதலாமா எழுத முடியாதா? ஒன்று ஒன்றா ஒன்று ரெண்டு மூணு நாள்னு இங்கே எப்படி இருக்கோ அதை அப்படியே என்ன பண்ணலாம், எழுதிட்ட வாட்டி அதில் அதுக்கப்புறமேட்டு அதை நீங்கள் ரெண்டாவது படிச்சிங்கன்னா இதில் எது எதுலாம் அகம் சார்ந்தது எது எது புறம் சார்ந்தது ரெண்டாவது பிரிச்சிக்க முடியுமா பிரிக்க முடியாதா? கிளாசிஃபிகேஷன் பண்ண முடியுமா பண்ண முடியாதா? மனம் சார்ந்ததுக்கெல்லாம் என்ன போயிடுங்க, இன்ட்டு மார்க் போட்டுட்டு அகம், ஆமாம், அறிவு சார்ந்ததுக்கு என்ன பண்ணுங்க, க்ரீன் மார்க் கொடுத்து கொண்டு வந்துட்டிங்கன்னா, அதாவது நம்ம ஒரு சிக்கலான சூழ்நிலையில் கூட நம்ம என்ன பண்ணலாம் புரிஞ்சிக்கிறதுக்கு ஒரு கொஞ்சம் நிதானத்தை மட்டும் கடைபிடிச்சா நம்ம என்ன பண்ணலாம், இங்கே எதை செய்யணும் எதை செய்ய தேவையில்லைங்கிறது நமக்கு கிளியராக புரிஞ்சிடும். ஓகேங்களா? சரி, நம்மளுடைய ஒரு க்ளோஸ் மிக நெருங்கிய ரிலேஷன்ஷிப்பில் ஒரு பையன் வந்து ஆக்சிடெண்ட்டில் இறந்து போயிட்டாப்பில், பைக் ஆக்சிடெண்ட்டில். ஓகேவா? இப்போது ஒரு இதெல்லாம் வாழ்க்கையில் எல்லோரும் சந்திக்கக்கூடிய ஒன்று தான். இதில் நம்ம எதுவும் இல்லை, இதை யதார்த்தமாக புரிஞ்சுக்கணுங்கிறதுக்கு தான் நம்ம இதை வந்து நம்ம பேசுகிறோம், புரியுதுங்களா? இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் நாம் எப்படி நடந்துக்கணும், நாம் எப்படி நடந்துக்கணும்னா நம்ம மனசு எப்படி இருக்கும், நாம் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம ப்ராக்டிக்கலாக தெரிஞ்சுக்கிட்டால் என்ன நல்லது தானே? தெரிஞ்சிக்கிறது மீன்ஸ் என்ன, எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சிக்கணுமோ புரிஞ்சிக்க வேணாமா? இதை பற்றி யாராவது உங்களுக்குள்ளே ஏதோ ஒரு இதை ஒரு பதில் சொல்ல முடியுமா? இதுதான் சுச்சுவேஷன், இதுதான் என்ன சுச்சுவேஷன், நமக்கு மிக நெருங்கிய ரிலேஷன்ஷிப்பில் யாரோ ஒரு ஒரு பையன் வந்து ஆக்சிடெண்டில் இறந்துட்டான், அதனால் ஒருத்தருக்கு என்ன ஆகும், யாராவது ஒருத்தர் சும்மா இதான் ஒரு சூழ்நிலைன்னு வச்சுக்கோங்க, இதை புரிஞ்சிக்கிட்ட ஒருத்தர் எப்படி டீல் பண்ணுவீங்க? யாராவது ஒருத்தர் சொல்லாமா, சும்மா ஒரு கேஷுவலாக எடுத்துக்கங்க, அதாவது என்ன சொல்ல வரோன்னா இது ஏதோ சீரியஸாக இல்லை, இதை நீங்கள் புரிஞ்சிக்கிட்டீங்கன்னா தான் உங்களுக்கு அகம்புறம்னா என்னன்னு புரியணும் இல்லையா, அதுக்காக சொல்ல வரேன். சொல்லுங்கள் சார். கண்டிப்பாக முன்னென்ன பயங்கர டென்ஷன் எமோஷனாக தானே இருக்கும். ஆ, கண்டிப்பாக இது வந்து இதெல்லாம் என்னங்க சார், அப்படி வர்றதுக்கு பேரெலாம் அது என்னங்க சார், அகம். கரெக்டு. நாம் இப்போ அதுக்கு என்ன பண்ணணும், இல்லை நீங்கள் சொல்கிறது கரெக்டு, இப்போ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னு கேட்குறேன். இல்லை இல்லைங்க, இல்லை இப்போ நான் என்ன கேட்குறேன், இல்லை சார் இப்போ வந்து எதிர்பாராமல் ஒரு பையன் நம்மளுடைய க்ளோஸ் ரிலேட்டிவ்ல நம்ம இல்லை நம்ம ஃபேமிலியிலே ஒரு ரிலேஷன்ஷிப்லேயே ஒன்று ஒருத்தர் இறந்துட்டாங்கன்னு வச்சுக்கிங்க, அதனால் இங்கே என்ன ஆகும், கப்ப கப்பன்னு கொதிக்கும், எமோஷன் ஆகும், என்ன ஆகும் இந்த எமோஷனையும் இந்த கொதிப்பையும் நம்மளால் எதா பண்ண முடியுமா? ஆமாம், அது இல்லை இல்லை துக்கப்படலாங்கிறது என்னென்னா இப்போ என்னென்னா அது பாட்டுக்கு நேச்சராக எது வந்தாலும் அலுவாச்சி வந்தாலும் சரி எது வந்தாலும் சரி அது நேச்சுரலாக வர்றதை நம்ம என்ன பண்ண தேவையில்லை, கட்டுப்படுத்தவே தேவையில்லை, சுதந்திரம் கொடுத்துடலாம். அதை நாம்லாம் பிடிச்சி ரினியூவல் பண்ணுற வேலையை மட்டும் என்ன பண்ண தேவையில்லை? சொல்கிறது என்னென்னு உங்களுக்கு புரியுதா? இங்கே என்னென்னு கேட்டிங்கன்னா மொத்தமாக அது வந்து நடந்து முடிந்த முடிஞ்சதுங்கிறது முடிஞ்சு போன நிகழ்வு தான், கரெக்டாக இல்லைங்களா? இப்போ அதை ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ நாம் என்ன பண்ணுறோம்னா இப்படி நடந்திருக்கக்கூடாதுன்னு மறுபடியும் நம்ம வந்து இதுக்கு முன்னெல்லாம் போராடிக்கிட்டு இருப்போம், இப்போ என்ன பண்ணுவோம், ஏன்னா அது வந்து அது எப்படி இனிமேல் வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக தெரிஞ்சிடும். சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? ஏன்னா கொஞ்சம் நேரம் இல்லைனாலும் கொஞ்சம் நேரத்தில் என்ன ஆகிடுவோம் நம்மளே, ரைட், அது அவ்வளோதான், இனிமேல் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லைங்கும்போது நம்ம அதை தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு மனசுக்குள்ளே போராடுற போராட்டம் தேவையற்றது, அது வீண் தான். அது என்னென்னா உங்களை அறியாமல் நீங்கள் எத்தனை தடவை போராடினாலும் அது ரைட்டு, நீங்களே வில்ஃபுல்லாக அதுக்கு முழு கான்ட்ரிபியூஷன் கொடுத்து போராடணுமா? தேவையில்லை. எப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா அப்போ தான் நீங்கள் வந்து அந்த மீதி இருக்கிற அந்த சூழ்நிலை இருக்கிறவங்கள நீங்கள் என்ன பண்ண முடியும், சப்போர்ட்டிவாக இருந்து அவங்கள என்ன பண்ண முடியும், ஹெல்ப் பண்ணி கூட்டிகிட்டு வர முடியும். இதை வந்து ஒரு சம்பவத்தில் பார்த்தேன், என்னுடைய ஃப்ரெண்டோடைய அவங்க மகன் வந்து இதேமாரி ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டார்.
கிட்டத்தட்ட அவங்க அப்பாவுக்கு வந்து இந்த பையனுடைய முகத்தை என்ன பண்ணலைங்க, காமிக்கவே இல்லை. போஸ்ட்மார்ட்டம் இதில் இருந்தாப்புல என்னன்னாங்க, எல்லோரும் என்னன்னாங்க, அவர் பார்த்தாருன்னா பயங்கர எமோஷன் இதாகிடுவார், அப்படி ஆகிடுவார், இப்படி ஆகிடுவார்னாங்க. நான் என்ன, என் ஃப்ரெண்டு தான், நான் கூப்பிட்டு போய் காமிக்கிறேன், நான் பார்த்துக்கிறேன் விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போஸ்ட்மார்ட்டம் ரூமில் அந்த தம்பி இருக்கிற வச்சுருக்கிறாங்க. இவர் கூட்டு போய், ஏன்னா அவர் முகத்தை பார்க்கலன்னு பயங்கர எமோஷனாக அவர் டென்ஷன் ஆகிட்டுருக்காருன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணிட்டேன், கூட்டிகிட்டு போயிட்டு ஒரே ஒரு தண்ணி பாட்டில் மட்டும் எடுத்துக்கிட்டு கூட கூப்பிட்டு போகிறேன். எல்லோரும் என்னங்க, நீங்கள் பயங்கர ரிஸ்க் எடுக்கிற ஆய்வுனாங்க. நானே பார்க்கலாம் எப்படின்னு, என்ன தான் நடக்குது. ஏன்னா இப்போ எனக்கு வந்து ஒவ்வொன்றுமே ஒரு ஆராய்ச்சியாக இருந்தது, என் மனசு எப்படி செயல்படுதுங்கிறது இங்கே பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா, உள்ளே கூப்பிட்டு போனது தான் ஓன்னு ஒரு சத்தம். எவ்வளோ நேரம் சத்தம் போடுவார்னு நினைக்கிறீங்க? ஒரு பீக், நான் சொல்கிறது ஒரு எமோஷன் பீக்கு. பார்த்தீங்கன்னா கரெக்டாக இதுக்கு நான் கவனிக்கவே தொடங்கினேன், எனக்கு இது ஒரு பெரிய ரிசர்ச் மாதிரி ஆய்வு பண்ணதில் ஒரு நிமிஷம்தாங்க மொத்த டைம். அந்த பீக் ஏறி என்ன ஆயிடுச்சிங்க, சல்லு நெருங்கி போதும்பா அப்படின்ட்டார். நான் சொல்கிறது உங்களுக்கு என்னென்னு சொல்லி புரிஞ்சிக்க முடியுதா? அந்த ஒரு அவ்வளோ ப்ரெஷரும் ஒரு ஒரு நிமிஷம்தான் போதும், வெளியே போகலாம் அப்படின்ட்டார். சரி, இன்னொரு ஒரு 6 நிமிஷம் இருந்துட்டு நான் வெளியே கூட்டு வந்தேன்னே, கொஞ்சோண்டு தண்ணி குடிச்சிட்டு உக்காந்துட்டார். அதுக்கு முன்னே அவர்கிட்ட இருந்த ஒரு கொதி நிலைக்கும் அதுக்கப்புறம் அவர் என்ன ஆயிட்டார், அடுத்தது அந்த பையனை பார்க்கும்போது டென்ஷன் ஆகுது. ஆனால் இந்த முதல்ல இருந்து ஒரு அந்த உள்ளுக்குள்ளே இருந்த ஒரு ஆக்ரோஷம் என்ன ஆயிடுச்சிங்க. அதனால் இதில் என்னத்துக்கு இதை சொல்ல வரோன்னா, லைஃப்பில் எல்லாருக்கும் எத்தனையோ சிக்கல்கள் சூழ்நிலைகள் வராமல் யாருக்காவது இருக்கா? எல்லாருக்கும் வரும், அதுதானே இயற்கை. இப்போ நாம் என்ன சொல்கிறோன்னா, எல்லா உணர்வுகளும் எமோஷனுக்கும் நாம் என்ன பண்ணணும், அது எப்படி வேணால் வந்துட்டு போட்டும் நீங்கள் ஃப்ரீடம் கொடுக்க வேண்டியதை நீங்கள் செய்ய வேண்டியது. இப்போ வந்து ஒன்ஸ் ஒரு தடவை, இப்போ வந்து பிரச்சனையில் வந்து ரெண்டு வகை ஒன்று இருக்குது. இப்போ இந்த மாதிரி இறப்பு அப்படிங்கிறதெல்லாம் இதுக்கு மேலே அதில் ஏதாவது செய்கிறதுக்கு வேலை இருக்கா? முடிஞ்சு போச்சு. ஆனால் இதுவே வந்து ஒரு கோர்ட்டில் வந்து ஒரு கேஸ் போட்டுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு ஒரு பிரச்சனை வந்து ஒரு உங்கள் மேலே பிரச்சனையே, உங்கள் மேலே தப்பே இல்லை, ஒரு கேஸ் போட்டு ஒரு பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதில் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, மனசு பாதிக்கிறதும் இருக்குது, வெளியில் அதுக்கு வேலை செய்ய வேண்டியதும் இருக்கா இருக்குல்லையா, ரெண்டும் இருக்குது. இப்போ இன்றைக்கி கோர்ட்டுக்கு போகணுன்னே நமக்கு என்ன ஆகிடுங்க, நாளைக்கு கோர்ட்டுக்கு போகணுன்னு இன்றைக்கி என்ன ஆகிடுங்க, இன்றைக்கே டென்ஷன் ஆகிடும். காலங்காத்தால் போய் அவனை வேற பார்க்கணும், எரிச்சலான எரிச்சல், இங்கே எமோஷன் என்ன ஆகிடும், காத்தால் போகிறதுக்கு முன்னாடியே இங்கே என்ன ஆகிடும், ஸ்டார்ட் ஆகி குப்பு 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 குப்புன்னு ரைஸ் ஆகிடும். சொல்கிறது உங்களுக்கு புரியுதுங்களா? அதுக்கு மேலே அங்கே கோர்ட்டுக்கு போனால், இது நான் பண்ணாத மிஸ்டேக்குக்கு நாம் வந்து இங்கே போகணும், அவன் வந்து ரெஸ்பெக்டாக மைண்டில் என்னென்னமோ ஓடி எவ்வளோ டென்ஷன் ஆகுதா ஆகலையா, நம்மளை விட அவன் ரொம்ப ஃப்ரீயாக இருப்பான் அப்படிங்கிற மாதிரிலாம் நமக்கு தோணும். சொல்கிறது புரியுதுங்களா? இப்போ என்ன அப்படின்னு சொல்கிறேன்னா, இப்போ அங்கே அவனை பார்த்ததோ இல்லை அந்த கோர்ட்டை பற்றி நினச்சோடனே உங்களுக்குள்ளே கப்பா கப்பன் எமோஷன் ஃபீலிங்ஸ்லாம் வருது. இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்? இப்போ அங்கே வந்து சொல்லிட்டேன், இப்போ அந்த பையன் இறந்து போயிட்டான், இனிமேல்ட்டு அங்கே ஃபர்தராக செய்கிறதுக்கு ஒன்றுமேல ஏற்றுக்கிறத தவிர வேறு வழியே, மனோ ரீதியாக ஏற்றுக்கிறத தவிர வேறு ஏதாவது வழி இருக்கா? ஒரு ஆப்ஷனும் இல்லை, அதனால் அதை வந்து க்ளோஸ் பண்ணிட்டோம். இப்போ இங்கே வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, வர்ற எமோஷனுக்கு நம்ம என்ன பண்ண முடியாது, உள்ளே வர்ற எமோஷனுக்கு என்ன செய்ய முடியாதுங்க, ஒன்றும் செய்ய முடியாது. அதே நேரம் வெளியில் இங்கே என்ன பண்ண வேண்டியது இருக்குது, செயல்பட வேண்டியது இருக்குது. அப்போ என்ன பண்ணணும், சரி இது என்ன கொதி கொதித்தாலும் நம்ம என்ன பண்ணணும், நாம் அது பாடு கொதிச்சுட்டு போட்டுன்னு கோர்ட்டை போய் அட்டன் பண்ண வேண்டியது, என்ன டீல் பண்ணணுமோ அதை பண்ணிவிட்டு வந்து தான் ஆகும் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியுதுங்களா? இப்படி தான் வந்து இருவகை துன்பம்னு சொல்லுவாங்க. இருவகை துன்பம்னா இருவகை பிரச்சனை. ஒன்று வந்து வெளியில் வந்து பெர்மனெண்ட்டாகவே முடிஞ்சு போயிடுச்சுன்னு வச்சுக்க, அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியாது, அதுக்கு ஒன்றுமே பண்ண முடியாது. சொல்கிறது உங்களுக்கு புரியுதுங்களா? அது வந்து ஏன்னா அது சம்மந்தமாக எவ்வளோ யோசிச்சியும் அது திரும்பி வராது. ஸோ அதை வந்து பர்மனெண்ட்டாக முடிஞ்சு போனது வந்து ஒரு பார்ட்டு. இன்னொன்று என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த பிரச்சனையும் இருக்குது, அதுக்கு வேலை செய்ய வேண்டியதும் இருக்குது, ரெண்டு. சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? அப்போ என்னன்னா, அந்த வேலை செய்கிறதுனால ஏற்படுற மன துன்பத்தை நம்ம என்ன பண்ணிடணும்,
மன துன்பத்தை எதுன்னு பார்க்கணும். அகம்தானே, அங்கே நம்ம அது ஏற்பட தான் செய்யும். அதுக்கு நம்ம அதில் நம்ம வேலை பார்க்காம புறத்தில் என்ன செய்யணுமோ அதை மட்டும் செய்ய வேண்டியதான் நம்ம செய்ய வேண்டிய ஒர்க். சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? இப்படி நாம் டீல் பண்ணும்போது தான் இதெல்லாம் இப்போ நான் சொல்கிறது வந்து டே டு டே லைஃப்பில் இதெல்லாம் நம்ம டீல் பண்ணி தான் வரணும். ஏன்னா இப்போ ஒரு ஒன்றும் இல்லை, ஒரு பிளட் டெஸ்ட் ரிப்போர்ட் ஒன்று கொடுக்குறீங்க ஜென்ரலாக வச்சுக்கிங்க, நமக்கெல்லாம் எது இருக்காது, நம்ம பர்ஃபெக்டாக இருப்போம்னு நினைப்போமா? என்னென்ன மைனஸாக ரிப்போர்ட் இருக்குதோ அப்படி தான் நம்ம மனசு என்ன பண்ணோம், எடுத்து காமிக்கும். இதுதான் நேச்சர், அப்படி தானே நேச்சர், பொதுவாக அப்படி தானே. அதனால் என்னென்னா அது அப்படி தான் காமிக்கும் தான் எடுத்துக்கணுமோ தவிர, அது சரி பண்ணுற வேலைங்கிற வேலைக்கெலாம் நம்ம போக வேண்டிய அவசியம் இல்லை. புரியுதுங்களா? இதை நீங்கள் எல்லாம் அதாவது நான் சொல்கிறது இதெல்லாம் ப்ராக்டிக்கலாக நம்ம சந்திக்கிற நிகழ்வுகள். இப்படி புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா தான், ஏன்னா இப்போ முடிஞ்சதோட லைஃப்பில் போனால் அடுத்தடுத்து இதெல்லாம் நம்ம வந்து ஒவ்வொருத்தையும் சந்திச்சு தானே வருவோம். சந்திச்சு வரும்போது அப்போ நம்ம வந்து அப்போ என்ன பண்ணுறதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணுமா தெரிஞ்சுக்கணும். அதுக்கு தான் இந்த மாதிரி நிகழ்வு சொல்கிறோம்.